சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியலில் குணசேகரன் இல்லாததால் மக்களுக்கு போர் அடிக்காத வகையில் கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கத்தில் கதிர், ஞானம் மற்றும் விசாலாட்சியை வைத்து நாடகத்தை கரையேற்றி வருகிறார் இயக்குனர். ஆனால் இதை பார்ப்பவர்களுக்கு இவங்களை எல்லாம் விட குணசேகரன் எவ்வளவோ பரவாயில்லை, அவர் வில்லத்தனத்தை காட்டினாலும் பார்த்து ரசிக்கும்படியாக இருந்தது. ஆனால் தற்போது கதிர் ஞானம் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் முகம் சுளிக்கிற மாதிரியும் எரிச்சலையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கிறது என்று சிலர் ஆதங்கத்தை கொட்டித்தீர்க்கிறார்கள். இதற்கிடையில் அவ்வப்போது குணசேகரன் வருகிற மாதிரி காலை மட்டும் காட்டி வருவது, செருப்பை வைத்து குணசேகரின் உணர்வை கொடுப்பது, போனில் பேசுவது மட்டுமே வைத்து நாடகத்தை கொண்டு வருகிறார்கள். அதற்கு காரணம் அவர் இல்லாதது பலருக்கும் பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அத்துடன் யார் குணசேகரன் கேரக்டருக்கு வந்தாலும் அவருக்கு ஈடாகாது என்று பலர் சொல்கிறார்கள். அதனால் கொஞ்ச நாள் இதே மாதிரி வைத்து குணசேகரன் கேரக்டரில் நடித்த மாரிமுத்து முகத்தை மறக்க வைத்து அதன் பின் புது ஆர்டிஸ்ட் கொண்டு வரலாம் என்று இயக்குனர் முடிவெடுத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் குணசேகரன் இல்லாதது வருத்தமாக இருந்தாலும் அவருடைய கேரக்டருக்கு யார் புதிதாக என்ட்ரி கொடுக்க போகிறார் என்று பலரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த கேரக்டருக்கு பட்டாசு பாலு வந்தால் பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கும் என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள். பட்டாசு பாலு ஆர்டிஸ்ட் யார் என்றால் ஒரு காலத்தில் அவரை கண்டாலே பயந்து நடுங்குவார்கள் என்றுதான் கூற வேண்டும். சில படங்களில் வில்லத்தனமான நடிப்பை காட்டி அவருக்கென்று ஒரு இடத்தை பிடித்தார். அப்படிப்பட்டவர்தான் நடிகர் மற்றும் வில்லன் என பன்முக திறமையை கொண்டு சினிமாவில் வளம் வரும் ஆக்டர் பசுபதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.